அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார். இது தனுசு ராசிக்கான சிறப்பு ராகுகேது பேச்சு பலன்கள். தனுசு ராசியான உங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு என்னென்ன நன்மைகளை தர இருக்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக முழுமையாக பார்க்கலாம். பதிவின் இறுதியில் வழிபாடுகளும் பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு, அதை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள். தனுசு ராசி நேயர்களான உங்களுக்கு ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று மாலை ராகுகேது பேச்சு நடக்கிறது. இதுவரை மேசராசியில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மீன ராசிக்கும், துலா ராசியில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றார்கள். இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு ஒரு பதவி யோகத்தை கொடுக்க போய், தாய் மகனுக்குள் உள்ள உறவு சீராகும், வாடகை வருமானங்கள் உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ வாடகை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வாங்கி விடலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், தாராளமாக வாங்கி விடலாம், வீடை கட்டி வாடகை விடலாம், தாராளமாக வாட விடலாம். வீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக உங்களது பிற்கால வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும். வீடு இடமாற்றம் செய்யணும், தாராளமாக இடமாற்றம் செய்யலாம். அப்போ வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகின்றன, சொத்து சார்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகின்றன. வாகனம் வந்து பிராண்டட் நல்ல பெரிய வாகனமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கல்வி கற்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வியில் ஒரு சிறு சுணக்கம் வந்தாலும் அதை தாண்டி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாய்க்கு சற்று சிறிது உடல்நல குறைவாக ஆகலாம் தனுசு ராசிக்கு மட்டும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அம்மா மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இங்கே ரெண்டு பேத்துக்கும் பாருங்கள், தண்ணியை பார்த்தா பயம், தண்ணியில் இவருக்கு தண்ணியில் கண்டோம் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். வித்தை உங்களுக்கு நன்றாக வரப்போகிறது. உங்கள் வித்தை வந்து இப்போ உலகறிய போகிறது. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதிலெல்லாம் வரலாம். வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். சுகம் உங்களை தேடி வரப்போகின்றது. வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகள் அமைக்கணும்னு எண்ணம் இருக்கும். கோழிப்பண்ணை, கால்நடை பண்ணை, இது போன்ற பண்ணைகள் அமைக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு வரும். அதில் அவர்கள் வெற்றியும் காணுவார்கள். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்கு பசுமாடு வாங்கலாம், இல்லை வீட்டிற்கு செல்ல பிராணிகள் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த செல்ல பிராணிகளும் உங்களை தேடி வரும். கல்வியில் உங்களுடைய கல்வியில் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம். வேடிக்கை விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய அந்த காலம். உங்கள் கனவு பலிக்கும் போது நீங்கள் நேரத்தில் அப்பா பற்றி கூட சிறு கவலைகள் வரலாம். அப்பா என்னடா அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி சின்ன கவலைகள் வரலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை வழிபாட்டின் மூலமாக உங்கள் குடும்பமே சுபிட்சமாக மாறும். உங்கள் தாயாக இருந்தாலும் சரி, உங்கள் சித்தி முறை உறவு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பெருமா பெரியம்மா வகை உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளுக்கு ஏதேனும் சின்ன சின்ன நோய் நொடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது மார்பு சார்ந்த பிரச்சனைகளோ இல்லைன்னா மூச்சுக்குழல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளோ இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய்மார்களுக்கு குழந்தை உள்ள இப்போ தான் குழந்தை பிறக்குன்னா அவர்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் குறைவாக தான் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைக்கு பால் பற்றாக்குறை இந்த நேரத்தில் ஏற்படும். தாய் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய இந்த சுணக்கங்கள் மறையும். உங்கள் கனவுகள் மெய்ப்படும். அப்போ அனைத்து விஷயமும் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சொத்துலாம் வாங்குவேன்னு சொன்னீங்களா, மலை சார்ந்த பகுதியில் போனீங்கன்னா அந்த சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, மலை சார்ந்த பகுதியில் ஏதேனும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இருதய பயம் ஏற்படும், ஆரோக்கியக்குறைவு உண்டு. சரிங்களா, அவங்க ஜாதகத்தில்
ஆறாமோ எட்டாமோ பன்னெண்டாமோ இது மாதிரி நிறைய ஆக்டிவேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சுக்கிரன் சந்திரன் இது போன்ற தொடர்பு அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா சற்று மதுவுக்கு பெரியர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதை கவனமாக தவிர்த்து விடுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மூங்கில் செடிக்கு போய் நீங்கள் பாலபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. மூங்கில் செடி எங்கே இருக்கிறதோ அதை தேடி வியாழக்கிழமை என்று காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் பால் ஊற்றி வாருங்கள். நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். புற்றுள்ள இடங்கள் சரிங்களா, புற்றுள்ள இடங்கள் அதை சென்று வழிபட்டு வாருங்கள். இதே போல் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷப்பூச்சிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீட்டிலையோ அல்லது வாகனத்தில் வண்டியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் வாகனத்தில் போகும்போது இந்த நாயை தாண்டி நாய் இடித்து நாய் வந்து குறுக்கால் வந்துடுது இல்லைன்னா விஷப்பூச்சிகள் குறுக்கால் வருது இது போன்ற விஷயங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்க விடா மாறும். ஏதாவது வாஸ்து குறைபாடு இங்கே இருக்கிறத அங்கே மாற்றி வச்சுருவீங்க. ஈசானிய மூலையில் இருப்பதை கொண்டு போய் நைருதி மூலையில் வச்சுருவீங்க. இந்த மாதிரி ஏதாவது மாறுதல் ஏற்படும். வீடு சார்ந்த ஒரு வேலைகள் ஒன்று உங்களுக்கு நடக்கும். வேறு மொழி கற்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். வேற்று மொழி கலாச்சாரம் உள்ளவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும், அவர்களுடன் பழக நேரிடும். நீங்கள் பிறக்கும் பொழுது பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா அந்த பூர்வீகத்திற்கு மீண்டும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். இப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ அல்லது வீட்டிலேயோ உங்கள் வீட்டு முன்பு கருங்கல் யாராவது கொட்டியிருந்தாங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க. அந்த கருங்கல் உங்களுக்கு வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். இப்போ இதுவரைக்கும் இல்லைன்னா கூட இப்போ கொண்டு வந்து யாராவது போட்டுருவாங்க. வீடு கட்டுறேன் கருங்கல் இங்கே போட்டிருக்கேன்னு சொல்லி கொஞ்ச நாள் போட்டிருப்பாங்க. அது இருந்தால் எடுத்துட சொல்லுங்கள். பொதுவாகவே 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது கோளாறு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயமாக உங்களுக்கு சித்த மருத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்ள தோன்றும், ஆயுர்வேதத்தை பற்றி தெரிந்து கொள்ள தோன்றும். அக்குபஞ்சர், மசாஜ், மருத்துவம், சட்டம், ஜோதிடம் இதில் எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். நீங்கள் ரொம்ப நெரிசலான இடங்களுக்கு செல்லக்கூடாது. ஊரின் எல்லைப்பகுதிக்கு போகும்போது கவனமாக செல்ல வேண்டும். நெரிசலான இடம், ரொம்ப பஜாரு, அகலம் குறைவான இடம், இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போக வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடை வந்தாலுமே பிற்காலத்தில் நல்ல வெற்றி உண்டு. தொழிலில் ஒரு சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அந்த இடர்பாடுகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம். பிஹெச்டி படிப்பு படிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி. ஆன்மீக வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த தடவை. முடிந்தளவுக்கு நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களாலான உதவிகளை செய்து கொண்டு வாருங்கள். ஜீவசமாதி வழிபாட்டை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். பின்னலாடைகள் எடுத்து தானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் யாருக்கேனும் தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், தப்பில்லை. உங்களால் முடிஞ்சினா ஒரு தையல் மிஷின் வாங்கி தானமாக செய் கொடுங்க, சிறப்பு. கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. கையால் பொருட்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, கிராஃப்ட் ஒர்க், அவங்களுக்கு நீங்கள் உங்களால் அந்த முடிஞ்ச உதவி செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும். நீங்கள் இன்னும் பிள்ளையார்பட்டி சென்றும் பிள்ளையாரை விநாயகரை வழிபாடு செய்து வருவது இன்னும் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விநாயகர் வழிபாடு செய்யும்போது தொழில் தடை, இன்ஜினியரிங் வேலை செய்கிறவங்க, பில்டிங் டிசைன், பிரிக்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த குவாரி, சென்ட்ரிங் வேலை இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும், வேலையில் அதிகமான வெகுமானம் கிடைக்கும். கிணறு வெட்டுதல், போர் போடுதல் இது போட இது கூட உங்கள் வீட்டில் ஏதாவது நடக்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம். இல்லை உங்கள் வீட்டில் புதிதாக கிணறு அமைப்பது, விவசாய தோட்டத்தில் கிணறு அமைப்பது, அல்லது வீட்டிலே போர் போடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வரும்.
அப்போ இந்த ராகுக்கேது பயிற்சி ஓவராலாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ராகுக்கேது பயிற்சியை தான். பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்டு வாருங்கள், அந்த விநாயகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்குவார். தடைகள் நீங்கினாலே உங்களுக்கு மாபெரும் வெற்றி இருக்கிறது. இந்த ராகுக்கேது பயிற்சி உங்கள் வாழ்வில் பலத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்த வேண்டுமென்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமார்.